Hi students, example 3.67 இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. A னு ஒரு மேட்ரிக்ஸ், B னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர்மே பாத்தீங்கன்னா 2 x 2 தான். ஓகேங்களா? 2 x 2 மேட்ரிக்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சது? இந்த மேட்ரிக்ஸை வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்மே சேம் தான். ஓகே, பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா AB அப்படிங்கிற 2 மேட்ரிக்ஸ் வந்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ப்ளேஸை சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதான் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் ஆச்சு. ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ அடிஷனை பொறுத்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா பி ப்ளஸ் ஏ இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிஷனை பொறுத்து இது காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு கடையில் ப்ளஸ் சிம்பல் போடக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போகணும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏபி அப்படிங்கிறதும் பிஏ அப்படிங்கிறதும் சேமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். சேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணணும், ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் செகண்ட் எழுதிக்கணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் ரோ வச்சு ஃபஸ்ட்டு காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை வச்சு இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 என்னது 4 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா -2√2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்குது, -√2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சைனையும் சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சைனையும் சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். -×- என்னது ப்ளஸ். ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே சேம் கேரக்டராக இருந்தால் என்னது பாசிட்டிவ், ப்ளஸ் சிம்பிள் வரும். ப்ளஸர் வரும்ல, வீட்டில் ப்ளஸர் இருக்குன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும். ஓகே, தென் அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 2 அப்படிங்கிற நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன நம்பர் இருக்குது, இங்கே முன்னாடி வந்து 1√2 ஒன்று. ஓகேங்களா? அதனால தான் 2 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு 2 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × √2 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? √2 × √2 அப்படின்னு இருக்குது. √2 √2 மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆயிடும். ஒரு நம்பரை, ஒரு ரூட் நம்பரை அதே ரூட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறப்போ ரூட் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ரூட் கேன்சல் ஆகி அந்த நம்பர் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 இருக்குது, 2 × another 1 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ அங்கே 4 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த 4 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? 2√2 -2√2 -2√2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 4 கிடச்சிருது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வாங்க, இந்த பிளேஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறோம், இது என்னது ஏ 1 2. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோடு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை இதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும், தென் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை இதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, பண்ணிடலாமா? 2 × 2√2 இங்கேயும் பாருங்கள், 2 நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்பரை நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரை ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், 2 × 2 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இப்போது 2 × 2 அப்படிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 4 அப்படிங்கிறத கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த √2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க, இங்கே √2 வேறு எந்த ரூட் நம்பரும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ √2 இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். √2 × √1 அப்படின்னா நமக்கு என்ன வரும், அதே ரூட்டு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா √2 எந்த நம்பர் இல்லைனா நம்ம அந்த √2 என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும், அவ்வளோதான் ஐடியா. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ், எதுக்காக மைனஸ் போட்டிருக்கோம்னா இந்த நம்பரை இந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சைனை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ப்ளஸ் மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. சைனை சைனோட மல்டிப்ளை பண்ணுறப்போ ரெண்டு பேருக்கும் சேம் கேரக்டர்னா வீட்டில் என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2√2 இங்கே இந்த வந்து 2 மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 நம்பரோட மல்டிப்ளை பண்ணி 4 வச்சுக்கிறோம். இங்கே √2 இருக்குது, இங்கே ரூட்டுக்குள்ளே வேறு எந்த நம்பருமே இல்லைனா அப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்பர் இல்லைனா அந்த நம்பர் மட்டும் நம்ம அப்படியே எழுதினாலே போதும். √2 இருக்க நம்பர். ஓகேங்களா? வெளியே இருக்க நம்பரை வெளியே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ரூட்டுக்குள்ளே நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட் நம்பரை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடணும். இவ்வளோதான் ஐடியா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது 2 1 தானே அந்த பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், 2√2 அப்படிங்கிற நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்னது 2√2 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருது. தென் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, இங்கே +2 இருக்குது, இங்கே -√2 இருக்குது. ஓகேங்களா? இந்த +×- ஃபஸ்ட்டு நம்ம சைனை மல்டிப்ளை பண்ணிக்கணும். -×+ என்னது மைனஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2×√2 என்ன வருமையா, 2
இங்கே வந்து டூ அப்படி எழுதிக்கிறேன், டூவோட பெருக்கிறதுக்கு இங்கே வெறும் தனியாக அந்த ரூட்டுக்கு முன்னாடி வேறு எந்த நம்பர் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா எந்த நம்பர் இல்லைன்னா நம்ம அந்த நம்பர் மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க, டூ எழுதிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே பெருக்கிறதுக்கு இங்கே கம்பெனி கொடுக்குறோம், இதுக்கு நம்பர் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு மட்டும் அப்படி எழுதிக்கணும், ஓகேவா? அப்போ டூ ரூட் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே கிடச்சிருது. தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, செகண்ட் ரோவை செகண்ட் காலம் வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா. பாருங்கள், ரூட் டூ அப்படிங்கிற நம்பரை டூ ரூட் டூவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பருக்கு கம்பெனி இருக்குது, ஆனால் வெளியில் இருக்க நம்பருக்கு கம்பெனி இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், வெளியில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த வெறும் நம்பரை மட்டும் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ வெளியில் இருக்க நம்பர் என்னது, டூ அப்படிங்கிற நம்பர் தான் இந்த பிளேஸில் டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் டூவை ரூட் டூவோட மல்டிப்ளை பண்ணுறப்போ அடுத்து என்ன கிடைக்கும் எனக்கு, ரூட்டுக்குள்ளே ஃபோர் கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே ஃபோர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ஆல்ரெடி என்ன டூன்னு சொல்லி வெளியே வந்துருந்தோம்னா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டூ ரூட் டூ மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு டூ வந்து வெளியே வந்துடும். அப்போ டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அந்த ஃபோர் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர், ஓகேங்களா? தென் அந்த செகண்ட் ஃபோர் எப்படி கிடச்சிது அப்படின்னா, இந்த செகண்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு இன்னொரு ஃபோர் கிடச்சிருது, ஓகேவா? எப்படின்னு புரிஞ்சுச்சா? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி எப்படி ஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி தான் பிஏ. பிஏ வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவை எழுதிக்கிறேன். இப்போ நான் காலம் அங்கே எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன எலமெண்ட் கிடைக்குதுன்னா, இங்கே என்ன பிளேஸில் என்ன நம்பர் வருதோ அதே வேல்யூஸ் தான் இங்கேயும் வருது, ஓகேங்களா? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டூ மேட்ரிக்ஸுமே ஈக்குவலாக எனக்கு கிடச்சிருது. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லிடலாம்னா, ஏயை வச்சு பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன், ஏபி மல்டி ஏபி அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஏபியும் பிஏவும் சேமாகவே எனக்கு கிடச்சிருது. ஸோ இது வந்து காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த டூ மேட்ரிக்ஸும் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லி ப்ரூஃபாக முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். தேங்க்யூ.